காலை வணக்கம். அயனடர் காண்டகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 67வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு லேப்ப அருமுகசாமி ஐயா அவர்கள் வருகை வந்திருக்கின்றார். சாத்தூரிலே இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர், நம் கல்லூரிக்கும் அவருக்கும் இடையேயான தொடர்பு 1970களில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் துறைக்கும் அவருக்குமான தொடர்பு கடந்த ஓராண்டாக தொடர்ச்சியாக ஒரு பல நட்புகளின் அடிப்படையிலே தொடர்பு கொண்டிருக்கிறது. இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றமாக இருந்தாலும் கருத்தரங்கமாக இருந்தாலும் பல ஆளுமைகளை, தமிழ் சார்ந்த ஆளுமைகளையும் அரசு நிர்வாக அமைப்பிலே இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை எங்களுக்கு அறிமுகம் செய்து மாணவர்கள் பயன்பெறும் வண்ணம் அவர்கள் எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்திய சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அவர் வயதிலும் மூத்தவர் திரு லாப்ப ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் வயதிலும் அவருடைய அந்த வாழ்க்கை அனுபவத்தையும் குடிமக்கள் அவரை கவர் என்னை கவர்ந்த தேச தலைவர்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் உரையாற்றுவதாக எங்களிடம் கூறினார்கள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் இளங்கலை தமிழ்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் மாணவ அணிகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிக ஒரு சிறப்பான தினமாகும். 1911 ஆண்டு இன்றைய நாள் தான் ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்ட தேசிய கீதம் பாடப்பட்ட நாள். எனவே இன்று ஒரு சிறப்பான நாளாகும். எனக்கு 1000 தொண்டர்களின் இரத்தத்தால் தன்னை சிவப்பாய் கொண்டு பசுமையான எண்ணங்களால் பச்சையும் சேர்த்து கொண்டு தூய்மையான வெண்ணிறத்தை இடைநிறுத்தி இந்திய பொருளாதார சுழற்சியான ஏற்றுமதி சிம்மம் சக்கரத்தை தாங்கி வளத்துக்கும் வாழ்வுக்கும் திருவுக்கும் தியாகத்திற்கும் சின்னமாக பட்டொலி வீசி பறக்கும் கொடி நமது தேசிய கொடி. இந்த கொடியை காக்க திருப்பூர் குமரன் தன் இன்னுயிரே எழுந்திருக்கின்றார். 1942 ஆண்டு ஆகஸ்ட் போராட்டத்தின் போது அலகாபாத் நகரிலே போலீஸ் நிலையத்தின் மீது நம் தேசிய கொடியை பறக்கவிட்ட 12 வயது ஹேமுலானி என்ற சிறுவன் ஆங்கிலேயர்களால் துப்பாக்கி குண்டுக்கு பலியானான். அடிமை என்னும் சகதியிலே நம் வாழ்வு என்னும் பாதம் சிக்காமல் இருக்க எண்ணற்ற தியாகிகள் தங்கள் உயிர் என்ற பட்டு துயிலே போர்வையாக விரித்தார்கள் என்பது வரலாறு. எத்தனை போராளிகள், எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை தியாகங்கள் நினைக்கும் போதே மனதில் துயர அலைகள் எழும். என் மீது விழும் ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியின் சவப்பட்டி மீது அடிக்கப்படும் ஆணிகளாம் என்று கூறிக்கொண்டே வீழ்ந்த பாஞ்சால சிங்கம் லஜபதி ராயின் பெருமை பேச மறந்துவிட்டோம். தொன்றுபட்டு வாழும் எந்த தூய புறநாட்டில் கொன்றுவிட்டு அங்க என்னை உடன் கொன்றாலும் இன்புறுவனே என்று லஜபதி ராயின் பிரளயத்திலே பாரதி பாடியது போல் சொந்த நாட்டிலே நான் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உரிமையான நாட்டிலே என் உயிரை விட வேண்டும், அப்பொழுதுதான் என் வாழ்க்கையை நிறைவை காண்பேன் என்று பர்மா சிறையில் வாடிய போதும் பாரத அன்னியின் மடியிலே உயிரை விடைத்திருந்த திலகனின் பெருமை பேச மறந்துவிட்டோம். ஆழ்கடலிலே இழுத்து சென்று என்னை ஐஸ் பெட்டியிலே போட்டு அமைக்கிக் கொண்டாலும் வெள்ளையனே என் பாரத அன்னையின் அழகுமும் அழிவதை காண சகிக்க மாட்டேன் என்று உரிமை குரல் கொடுத்த ஜெயபிரகாஷ் நாராயணனின் பெருமை பேச மறந்துவிட்டோம். வெள்ளையனின் வேட்டைக்காடாக இருந்த பாரதத்தில் தன் ஐசிஎஸ் கலெக்டர் பதவியை துச்சமாக மதித்து தூக்கி எறிந்த தன்னலமற்ற தலைவன் முரார் தேசாயின் பெருமை பேச மறந்துவிட்டோம். சிறையையும் தான் வைத்த முதலமைச்சர் பதவியையும் ஒன்றாக கருதிய பெருந்தலைவர் காமராஜரின் பெருமை பேச மறந்துவிட்டோம். வெள்ளைக்காரர்களால் ஜோடிக்கப்பட்ட லாகூர் சதி வழக்கிலே சர்தார் சிங், விஷ்ணுகலே, பிங்கலே ஆகிய 3 இளைஞர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. முதல் 2 தூக்கிலிடப்பட்டவன், 3வதாக தூக்குமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் பிங்கலே. அப்பொழுது பிங்கலே அங்க உள்ள சிறை அதிகாரி சொன்னார், பிங்கலே உன்னுடைய உயிரை எவ்வளவு அதிகமா நேரம் கழித்து எடுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று கூறினார், கிண்டலாக கூறினார். அதுக்கு பிங்களே சிறையதிகாரிகளே, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், என்னை முதலிலே தூக்குமேடைக்கு அனுப்பியிருக்க வேண்டும், அப்படி செய்திருந்தால் நான் விண்ணுக்கு சென்று பின்னால் வருகின்ற என் தோழர்களை இந்த வயவும் வானமும் கண்டிராத வகையில் மகத்தான வரவேற்பை கொடுத்திருப்பேன் என்று கூறினார். மரத்தின் வாயிலே அந்த மாவீரன் ஒழித்த மணிக்குரல் சிறையதிகாரியை வெட்கி தலையுணியை செய்தது.
தமிழ்நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்பே சிவகங்கை அரசர் வேங்கை பெரிய உடையநத்தேவன் நாடு கடத்தப்பட்டார். இதை நினைத்து பார்க்க முடியாத பயங்கரம். நான்கே மாதத்தில் அங்கிருந்த மோசமான சூழ்நிலைகளால் தன் இன்னுயிரை விட்டார். அப்பொழுது அவருக்கு வயது 34. அதற்கு முன் மறு சகோதரர்களும் அவரை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களும் சிவகங்கை அருகே பனமர காட்டில் ஒன்றில் பனமரத்தில் தூக்கிலிடப்பட்டனர். நிறைய பேர் தூக்கிலிடப்பட்ட பின் அங்குள்ள மருதமாண்டியர் ஆங்கில அறிஞர் சொன்னார், நீங்கள் பனைமரத்தில் இருக்கும் உயிரற்ற உடல்கள் என்னுடைய நாட்டை இளைஞர்களின் தேசிய கொடியாகும் என்று கூறி அந்த வரலாற்றை நாம் படிக்கும் போதே கண்களில் கண்ணீர் ஆராய் பெறுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய அரசுக்கு கப்பம் கட்ட மறுத்து மறுத்ததால் தூக்கிலிடப்பட்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டி பின் கோவை கொடுஞ்சிறையில் வாடிய கப்பலோட்டிய தமிழன் வாவுசி போன்றவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தன் பாட்டு திறத்தாலே உறங்கி கிடந்த பாரத மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாதியை மறந்தால் இந்த நாடு நம்மை மன்னிக்காது. விடுதலை போராட்ட வீரர்கள் யானையை போன்றவர்கள். 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது. அதை நேரில் கண்ட உத்தம் சிங் என்ற 20 பஞ்சாப் இளைஞர் மனம் பதைபதைத்து அதை செய்த ஜெனரல் ஓ டயரை கொள்வேன் என்று சூளுரைத்தார். அது மட்டுமல்லாது அதை நிறைவேற்றவும் செய்தார். வாழ்வே அதற்காக அர்ப்பணித்தார். 1940 லண்டனில் ஜெனரல் ஓ டயரை சுட்டுக் கொன்றார். அதற்கு பரிசு தூக்கு தன்னை. 1974 இந்திய அரசு அவரின் மகத்தான தியாகத்தை உணர்ந்து அவருடைய பொன்னுடலை பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு வரவழைத்து அவருடைய சொந்த கிராமத்திலே அதற்கு இறுதி மரியாதை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் மணியாச்சில் ஆஷ் என்ற ஆங்கிலத்துறையை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு சுதந்திர பெயருக்கு மேலும் உரம் சேர்த்தார். தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்களின் திருமண சட்டம்தான் செல்லும், இந்துக்களின் திருமண சட்டம் செல்லாது என்றவுடன் காந்தியடிகள் அதை எதிர்த்து உண்ணாநோன்பு இருந்தார். அப்பொழுது அவருடன் இணைந்து போராடியவர் 13 சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை. அங்குள்ள ஒரு ஆங்கில அதிகாரி தில்லையாடி வள்ளியம்மையிடம், உங்கள் நாட்டிற்கு உங்கள் நாடே கிடையாதே, பிற எதுக்கு நீங்கள் எங்கள் நாட்டில் போராடுகிறீர்கள் என்று கேலியாக பேசிய போது தில்லையாடி வள்ளியம்மை தன் முந்தானையின் ஒரு பகுதியை கிழித்து துணியை காட்டி இதுதான் என்னுடைய நாட்டின் சுதந்திர கொடி என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் நம்ம இது இத்தகைய துணி இந்த காலத்தில் யாருக்கு வரும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவருடைய சுதந்திர தாகம் வந்து அளவிட முடியாதது. அடிமேல் அடி வைத்தால் ஆங்கிலேயர் ஒரு நாள் ஓடிவிடுவான் என்பது அவருடைய தீவிரமான எண்ணமாகும். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சுயான சம்பவம், ஒரு முறை அவர் ஜெர்மனியில் ஹிட்லரை சந்திக்க சென்ற போது அவர் வீட்டின் வரவேற்பறையில் காத்திருந்தார். அப்பொழுது நிறைய பாதுகாப்பு கருதி நிறைய போலி ஹிட்லர்கள் வந்தார்கள். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் எதையும் கண்டுகொள்ளாமல் நிதானமாக பேப்பரை படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உண்மையான ஹிட்லர் வந்தவுடன் அவருடைய தோளில் கை வைத்தார். உடனே சுபாஷ் சந்திர போஸ் ஹலோ ஹிட்லர் என்றார். எப்படி என்னை கண்டுபிடித்தது என்று கேட்டவுடன், என் தோல் மீது கை போட யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று கேட்டாராம். உலகையே தன்னுடைய செயல்களால் நடுங்க செய்த இந்த ஹிட்லரே ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டாராம். இந்த நாட்டிலே நான் பிறந்தேன். இந்த நாட்டின் வரலாறும் பாரம்பரியமும் பண்பாடும் எனக்கு சொந்தமானவை. இந்த நாட்டின் நிகழ்காலத்தை உருவாக்குவதிலே நான் பங்கு கொள்கிறேன். எதிர்காலத்திலும் எனக்கு உரிமை உண்டு என்று முக்காலத்தையும் தன் சிந்தையாலும் செயலினாலும் கட்டி தழுவுகின்ற உணர்வு ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் ஏற்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நல்லதொரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். ஒரு தலைவர் அல்ல, பல தலைவர்களை குறித்த பல செய்திகளை இங்கே பகிர்ந்திருக்கின்றீர்கள். திருப்பூர் குமரனில் இருந்து தொடங்கி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வரை நீங்கள் பதிவு செய்த கருத்துக்கள் அனைத்துமே எங்களுக்கு புதியவை. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலும் கூட. நன்றி ஐயா. இப்பொழுது உரையானது ஒரு நன்றியுரையினை வழங்க எங்கள் தமிழ்துறையினுடைய முனைவர் விமலா அவர்களை. வணக்கம். இந்திய சுதந்திரம் என்பது இழப்புகளின் வழியாகவும் தியாகங்களின் வழியாகவும் கிடைத்த கனி. இந்த கனியை பறிப்பதற்கு ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் உயிரையும் இரத்தத்தையும் சிந்தியுள்ளனர். குறிப்பாக பொராய் தேசாய், வீரபாண்டிய கட்டபொம்மன், உத்தம் சிங், தில்லையாடி வள்ளியம்மை என்று பல தலைவர்களினுடைய பல தலைவர்களை இந்த உரையில் குறிப்பிட்டு மனதில் கனத்தை வலியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளீர்கள் ஐயா. உங்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.